ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன பாட்டுல ஆலிஸ்க்கு புதுசா ஒரு பைய ஃப்ரெண்டா கிடைச்சனால ஜஸ்டின் ஆலிஸ் முன்னாடி விட பத்து மடங்கு ஜாஸ்தியா கஷ்டங்களை குடுக்கறத பார்த்தோம் இதுக்கப்புறம் ஆலிஸ்க்கு வர போற கஷ்டங்களை இந்த பாட்டுல பாத்துக்கலாம் வாங்க டிராமா உலகத்துக்குள்ள போகலாம் அப்ப உனக்கு பிரச்சனை இல்ல அப்படித்தானே அப்படின்னு கேட்கும் உங்க மேல இந்த சப்ப மெட்டருக்குலாம் கோவப்பட நான் யாரு நான் வெறும் தானே அப்படிங்கற மாதிரி சொல்லி மூஞ்ச திருப்பிக்க ஓ நீ வேலைக்காரியா சரி விடு நீ வாடோங்கறி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம் இவளும் ஊர்ல கலங்க புடிச்சி அதை மண்டைய வெட்டிட்டு ரொம்ப கொழுப்பிரி போன நாய் பையலவன் அப்படி நீ ஓசிச்சி இது அவை மண்டியாவே வெட்டின ரேஞ்சுக்கு சாவிடா பண்ணி அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவி ஊர்ல கிழங்க பிடிச்சி திட்டிட்டே வெட்டிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஸ்கூல் ஏ பொண்ணு புத்தியாவோ தென்னியாவோ வெட்டலனா கையில கத்தி பட்டு ரத்தம் வந்துரும் பாத்து ஜாக்கிரதையா வெட்டு சரி கூட நான் வெட்டி அப்படின்னு சொல்லி உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் உனக்கு சமைக்கலாம் தெரியுமா நீ கேட்க ஆவணும் ஆமா தெரியுமா அதெல்லாம் அவ்வளவு கஷ்டம் இல்லையே ஈஸி தானே சார் இந்த உலகத்துல ஒண்ணுமே தெரியுமா நான் மட்டும் தான் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இருந்திருப்பேன் போல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண அவனும் பரவாயில்ல இதுக்கெல்லாம் யாராச்சும் போயும் போயும் ஃபீல் பண்ணுவாங்களா நான் உனக்கு சொல்லி தரேங்கவா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மத்தியானமும் ஆகிடுது எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க இவ பண்ண சூப்ப ஆர்வத்தோட சங்கி மங்கி பயலுக குடிச்சுக்கிட்டு வாய் தொடக்க முடியாம நிக்கானுங்க சூப்பு பண்றேன்னு பேர்ல கம் பண்ணிருப்பா போல ஜஸ்டின் ஃப்ரெண்டும் அத நாய் மாதிரியே மூந்து பார்த்துட்டு வாய்க்குள்ள வச்சு சீத புதைச்சு வச்சிருங்க இல்லன்னா ஏதாச்சும் மிருகம் தின்னுட்டு செத்துற போது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஜஸ்டின் இதெல்லாம் பாத்துட்டு இந்த ஆய சும்மா சும்மா கண்டவள எல்லாம் சமையல் அறைக்குள்ள விட்டா இப்படிதான் கன்றாவியா இருக்கும் அவரவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அத கிட்ட அலிசோ அழுகுற மாதிரி ஆகிடுறா இருந்தாலும் அவனுங்க கொஞ்சம் கூட இவருக்கு இல்லாம மாத்தி மாத்தி திட்டுகிட்டு இருக்கானுங்க ஆனா அலிஸ்க்கு புதுசா கிடைச்ச ஃப்ரெண்டு மட்டும் அவளெல்லாம் கேவலமா இல்லையே சாப்பிட்ற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கோம் ராத்திரியா ஆகுது ஆலிஸும் அவளோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஆலிஸ் கழுத்து வழியில இருப்பா போல இவளோட ஃப்ரெண்டும் கழுத்தை புடிச்சுக்கிட்டு இருக்கான் கொஞ்ச நேரத்துல இவளும் பரவல விட சரியாகிடும் அதோட ரொம்ப நன்றி எப்பவுமே நீ எனக்கு சப்போர்ட்டா இருக்க ஆனா நான் தப்பு பண்ணா எனக்கு சப்போர்ட்டா இருக்காத என்கிட்ட சொல்லு ஓகேவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவனை வெளி இப்படி சொல்றதுக்கு என்ன நினைச்சானு தெரியல நாளைக்கு உன்னால வெளியே என் கூட வர முடியுமா நிறைய போட்டோஸ் எடுக்கணும் அதனால தான் கூப்பிட்டேன் இவ்வளவு அத கேட்டு எனக்கு காலையிலே நிறைய வேலை இருக்கே நான் எப்படி வர முடியும் அதனால நான் வர்றது கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லு உனக்கு எஞ்சி கேக்குறேன் எப்படியாச்சும் வாயேன் அப்படின்னு கேட்க அய்யோ இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிச்சு சரி எப்படியாச்சும் ட்ரை வர அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போய்கிட்டு இருக்கா அடுத்த நாள் காலையிலே ஆலிசா அவளோட புது ஃப்ரெண்டு கூட ஒரு அழகான காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கான் அப்போ அவனும் இவளை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்து இவகிட்ட காமிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் இவ்வளவு அவன் கூட ரொம்பவே சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் ஊஞ்சல விளையாண்டுட்டு வீட்டுக்கும் போக இங்க ஜஸ்டினோட அம்மா ஆலிஸ் என்ன சாப்பிடே வரல அப்படின்னு யோசிச்சு ஜஸ்டின் கிட்ட ரொம்ப நேரமா ஆலிஸ் காணலப்பா அவள் எங்க போயிருக்கானு பாரு அப்படின்னு ஆலிஸ் தேட அனுப்பி வச்சிடுறாங்க இவனும் ஆலிஸ் ரூம்ல போய் பாக்க அங்க அவள் இல்ல இவனும் உடனே அம்மா கிட்ட அவள் எங்க பொண்ணுன்னு தெரியலமா அவளை வீட்டுல காணல அப்படின்னு சொல்ல அவங்களும் சாப்பாடு பருமாற ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப அவங்க அலிச வீட்டுக்கு வந்து அவங்க எப்பவுமே இவள் கூட உட்கார்ந்து தான் சாப்பிடுவாங்க இன்னைக்கு இப்படி தனியா உட்கார்ந்து சாப்பிடுறத பாத்து என்ன மன்னிச்சிருங்க வர லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்ல ஜஸ்டினோட அப்பாவும் சரி வந்து உட்கார்ந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்க போட்டோ எடுக்கதான் போயிருந்தோம் கொஞ்சம் லேட் ஆகிருச்சு உடனே ஜஸ்டினோ உங்க கூட ஒரு பையன் இருந்தா எங்க வேணாலும் இஷ்டத்துக்கு ஒரு சுத்துவியோ அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஓ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத நாங்க வெறும் போட்டோ போனோம் உடனே அம்மாவோ இங்க உள்ள எல்லா ஆட்களும் ரொம்ப மோசமானவங்கம்மா அதனால நீ வெளியே ரொம்ப போகாத இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் தான் ஜஸ்டின் கோவப்பட்டான் நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்காங்க இவளும் சரி என்ன மன்னிச்சிருங்க நான் இனி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஜெஸ்டினோட கேர்ள் பிஸ்டியும் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி முஞ்ச வச்சுக்க எப்படிதான் முடியுதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆலிஸோட மனச கஷ்டப்படுத்துற விதமா பேசிக்கிட்டு இருக்கோம் ஆலிசோ வாடி முகத்தை வச்சு சோகமா பார்த்துட்டு என்ன இன்னைக்கு நம்மளுக்கு மாத்தி மாத்தி திட்டா கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சாப்பிட்டு முடிச்சு வெளியே போய்கிட்டு இருக்கோம் அடுத்தல கொஞ்ச நேரம் கழிச்சு சமையல் ரூம் போய் ஒரு சட்டியில ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா இது அந்த வழியா போய்கிட்டு இருந்த சங்கி மங்கி பசங்களும் பார்த்து இந்த பிள்ளை மனமா ஏதோ பண்றாலே நல்லா டேஸ்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ பக்கத்துல போய்கிட்டு இருக்கானுங்க இவ்வளவு அங்க ஏதோ கருப்பா போட்டு வசக்கிக்கிட்டு இருக்கா என்னது அது அப்படின்னு ஆலிஸ் கிட்ட கேட்க இவளு ஆம்லெட்டா தம்பிங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இவனுங்களும் தீஞ்சு போன ஆம்லெட்டை திங்கறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க

வந்து பண்ணி ஆம்லெட்டை வச்சு அவனுங்க நூடுல்ஸ் சாப்பத பாத்து என்ன இவனுங்க இப்படி சாப்பிடறானுங்க அப்படின்னு யோசிக்க அவனுங்களும் நீ ஏதோ நினைச்சு கவலைப்படாத உண்மையாவே ஆம்லேட் நல்லாதான் இருந்துச்சு நீ அத நினைச்சு எல்லாம் அல்லாதன்னு சொல்லிட்டு அவளை மனசு தித்தி விட்டுட்டு இருக்கானுங்க இவ்ளோ நான் ஒன்னும் அழல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா அதுக்கு அவனுங்களும் உனக்கு சண்டே போடுறதுல தெரியுமா நாங்க உனக்கு கெட்ட வார்த்தைகள் நிறைய கத்து தரோம் அதுல நீ சண்டை போடும் போது இனிமே யூஸ் பண்ணப் போற அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தைகள் சொல்லி குடுத்துக்கிட்டு இருக்கானுங்க கொஞ்ச நேரம் கடைக்கு சரி சாமில் தான் வரல போய் எடுப்பூடி விளையாச்சு பண்ணி குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கமா போக அப்ப அவங்க நின்னுக்கிட்டு இருந்த ஒரு ஆண்டி இந்த வேக வச்ச காய்கறியை அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோங்க இவ்வளோ அதை கேட்டோன்னே ஒரு பாத்திரத்துல வேக வச்சிருந்த காய்கறியை எடுத்து தூக்கிட்டு போக அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தி வேணுன்னைக்கே கீழே தள்ளி விட்டுறா இவ்வளோ ஐயய்யோ கீழ விழுந்து தொலைஞ்சிட்டே அப்படின்னு யோசிக்க அங்க இருக்கிறவங்களும் பசங்க கூட ஊர் சுற்றிக்கிட்டு அலையிறவளுக்குலாம் எப்படி வேலை பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டிருக்கோங்க இவ்வளோ நான் வேணுனக்கே பண்ணல அவங்க தான் தள்ளி விட்டாங்கன்னு சொல்ல அந்த சமையல்காரங்களுக்கு லீடரும் வெளியே போடீங்கன்னு எல்லாத்தையும் நாசம் கதை அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி விட்டுறாங்க இவ்வளவு வெளிய போய் கிச்சன்ல நடந்ததுல நினைச்சு சோகமா உட்காந்து வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு இருக்கா உடனே தெரியாம கையில கத்தி போட்டுறது அதுல இருந்து ரத்தமும் வருது அப்ப பார்த்தாங்க ஜஸ்டின் வந்து கைய தூக்கி டப்புன்னு மருந்து போட பாக்கோம் இவ்வளவு அவனை கண்ட கதை மாதிரி அவனை பாக்காம திரும்பி உட்காந்துக்கு

அங்க இவளோட புது ஃப்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கோம் இவளையும் பார்த்தோன்ன பக்கத்துல வந்து நீ அழுகும் மூஞ்ச ரொம்ப கன்றையாவியா இருக்கு பாக்கவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவனோட ஹேண்ட் கர்ச்சிஃபையும் கொடுத்து நான் ரூம் வரைக்கும் வரேன் இந்த ஹேண்ட் கர்ச்சிஃப வச்சு உன்னோட மூஞ்ச மாறிச்சிக்கோ அப்பதான் நீ அழுகிறது மத்தவங்க கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பக்கத்துல கூட்டிக்கிட்டு போய் வெளிய வச்சு நீ எதுவும் நினைச்சு கவலைப்பட்டுகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறோம் இருட்டும் ஆகுது ஆலிசா அவளோட அப்பாக்கு கால் பண்ணி என்னால இங்க இருக்க முடியலப்பா இங்க வாழ்வ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அழுதுகிட்டு இருக்க நீ அங்கதான் இருந்தாகணும் எனக்கு வேற அங்க வேலை வெட்டில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை இங்கே இருக்க சொல்றாரு அவருக்கு கொஞ்சம் வேலை பிரஷர் இருக்கிறனால இவ்வளவு வர வழி தெரியாம சரிப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு ரூம் போய் படுத்துக்கிட்டுறான் அப்ப அங்க ஜஸ்டின் வந்து அலிஸ் கிட்ட பேசலான்னு முயற்சி பண்றான் ஆனா அவனுக்கு கதவை தட்ட மனசு வர மாட்டேங்குது சரியாவில தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கே போய் மலாக்கா படுத்து தூங்கிட்டு இருக்கோம் அடுத்த நாள் காலையிலே அலிசம் மெதுவ கிச்சன் கிட்ட போய் நம்ம பண்ண தப்ப நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு எனக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்களும் உன்ன வச்சு நாங்க வேலை வாங்கணும்னு நினைச்சா நீ எங்களை புடிச்சு போட்டு வேலை வாங்கிருவ எம்மா தாயும் சவகாசமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க இல்ல இன்னைக்கு நல்ல நாள் எப்படி நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எப்படியோ பழைய காலத்து பழைமொழியெல்லாம் அடிச்சு விட்டு சமாளிச்சு சமையலு பண்ணு நல்லா அழகான ஸ்மெல் அடிக்குது சமையல இருந்து இவ்வளவு இங்க இருந்துதான் அடிக்குதான் யோசிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்கும் போது அங்க ஜஸ்டின் வந்து இவளை பாத்து ஒண்ணுமே சொல்லாம ஒரு பேப்பரை தூக்கிட்டு இருக்கோம் என்ன இவன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவன் பக்கத்துல போய் பாக்கு அவன் டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஐயோ சமத்து பையன் நம்மள தொந்தரவு பண்ணாம அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருக்கான் அப்படின்னு யோசிச்சு பாசமா ஒரு ஜூஸ் அவன் குடிக்கிறதுக்கு வச்சிட்டு வேலை பார்த்து முடிச்சு விட்டுறான் அடுத்த எல்லாரும் சாப்பிட டைனிங் ஹால்ல உட்கார்ந்துருக்கு அவங்களும் இவள் பண்ணி வச்சிருக்க சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இவளும் என்ன சொல்ல போறாங்களோனு உயிரை கையில புடிச்சிட்டு நிக்க அவங்களும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா இருட்டாவும் ஆகுதே ஜஸ்டினா ஆலிஸ்க்கு மெசேஜ் பண்ணி உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு வந்துடுறான் இவ்ளோ ஒரு மாதிரி பாக்கு டப்புன்னு வந்து ஹாக் பண்ணி இதுக்கப்புறம் நடக்க போறதை நம்ம நாளைக்குள்ள பாட்டுல பாத்துட்டுல போறதுக்கு முன்னாடி லைக் தட்டி விட்டுட்டு கமெண்ட் பக்கமா ஹை ஷேர் போட்டுருங்க புடிச்சிருந்துச்சுன்னா